அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி இரண்டு புள்ளி ஒன்றில் இரண்டாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கிங்க வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு எண் இரண்டு பின்வருவனவற்றை பொறுத்துக இதில் ஐந்து கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான சரியான ஆன்சர் கூட நம்ம மேட்ச் பண்ணணும் முதல் கணக்கு பாருங்கள் வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு எளிமையாக தெரியும் பைஆர் ஸ்கொயர் சதுர அழகுகள் பாருங்கள் மொத கணக்குக்கான ஆன்சர் இரண்டாவது கணக்கு வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரியும் டூ பைஆர் ஸோ இரண்டாவது கணக்கு ஆன்சர் இ மூன்றாவது கணக்கு வட்டக்கோணப் பகுதியின் பரப்பளவு அறிமுகம் அந்த வீடியோவில் தான் வட்டக்கோணப்பகுதியின் பரப்பளவுக்கான ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் உ ஆன்சர் உ மூன்றாவது கணக்குக்கான ஆன்சர் தீட்டா டிகிரி பை முந்நூற்றி அறுபது டிகிரி இன்ட்டு பையார் ஸ்கொயர் ஸோ ஆப்ஷன் உ நான்காவது கணக்கு அரை வட்டத்தின் சுற்றளவு எது வரும் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும் இது வந்து முழு வட்டம் வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் டூ ஆர் அதாவது இந்த வட்டப்பருதியின் நீளம் தான் வட்டத்தின் சுற்றளவு டூ ஆர் இங்கே அரை வட்டத்துக்கு பாருங்கள் இந்த வில்லோடைய இந்த பருதியின் நீளத்தில் பாதி இருக்குது ஸோ டூ பை ஆர் பை டூ அப்படின்னு போட்டுக்கலாம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு விட்டம் இருக்குது ஸோ விட்டத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் பெருக்கல்ல இருக்கிற இந்த ரெண்டுக்கும் வகுத்தல்ல இருக்கிற இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆயிடும் மீதி என்ன இருக்குது ஆர் கூட்டல் டி அப்படிங்கிறத விட்டம் எப்படி எழுதலாம்னா இரண்டு ஆரம் அப்படின்னு எழுதலாம் ஸோ நமக்கு பொதுவாக என்ன இருக்குது ஆரம் அப்படிங்கிறது இருக்குது அந்த ஆரத்தை வெளியே எடுத்துருவோம் மீதி என்ன இருக்கும் பை ப்ளஸ் டூ இங்கே இருக்கிற ஆரமும் இங்கே இருக்கிற ஆரமும் வெளியே வந்துடும் ஸோ அரைவட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா பை ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் நான்காவது கணக்குக்கான விடை ஆ ஐந்தாவது கணக்கு கால் வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னா வட்டத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு அதை நாலால டிவைட் பண்ணிக்கணும் ஸோ மொதல் ஆப்ஷன் தான் ஒன் பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஐந்தாவது கணக்குக்கான ஆப்ஷன் ஆ பயிற்சி இரண்டு புள்ளி ஒன்றில் மூன்றாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ